ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் விலாக்ஸ். இன்றைக்கி இந்த விலாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து என் பொண்ணு அனுஷ்காவோட பர்த்டே செலிப்ரேஷன் விலாக்ஸ் தான். சும்மா சிம்பிளாக தாங்க, ஒன்றும் கிராண்டாலாம் நாங்கள் பண்ணலை. நாங்களே மட்டும் வீட்டில் வச்சு கேக் கட் பண்ணிட்டு அவளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாலோ அதை மட்டும் நாங்கள் செஞ்சோம். அவளுக்கு வந்து ஸ்னோ மான் போகணுன்னா, அப்புறம் பார்பிக்யூ நேஷன் ஹோட்டல் போகணுன்னா, ஸோ அந்த மாதிரி இதை மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். கேக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு சரண்யா இருக்காங்க, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் அவங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேக்கன் ஸ்டாங் சொல்லிட்டு அவங்க சூப்பராக கேக் பண்ணுவாங்க, ரொம்ப செம்மையாக இருக்கும். அவங்க பண்ணுற கேக் எல்லாமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த கேக் தான் வந்து நான் அவங்கள்ட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன தீம் சொன்னாலும் அவங்க அதை செம்மையாக பண்ணி கொடுத்துருவாங்க. பாப்பாவுக்கு வந்து பிடிஎஸ் தீம் வேணுங்கிறதுனால நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்க எங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேக் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவரில் இந்த மாதிரி பிடிஎஸ் கலரான அந்த பர்பிள் தீமில் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். அது அப்படியே வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அந்த 7 பேரோட ஃபோட்டோ, அப்புறம் அவங்களுடைய பேர் எல்லாமே வச்சு எங்களுக்கு நல்லா கிராண்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள். லைக் ஹோம்மேட் தான் வந்து நார்மலாக எப்போயுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இவங்கள்ட்ட வந்து எப்போயுமே ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸில் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இந்த கப் கேக்குமே வந்து நம்ம அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. நார்மலாக இந்த கப் கேக்கே நம்ம வெளியில் வாங்கினா ஒன்றே வந்து நம்மளுக்கு 800 பைசா 1 ரியால் வரும். இருந்தாலும் அதையுமே வந்து அவங்க நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எங்களுக்கே தெரியாது, கேக் வந்த பிறகு தான் நாங்களே பார்த்தோம். வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க ஸ்டிக் எல்லாமே. நாங்கள் வந்து ஃபோட்டோவை பார்த்து அப்படியே வந்து அதே மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கேக்கோட ஓவரால் வியூவையும் ஒரு வீடியோவாக நான் காமிக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா க்ளியராக தெரியும். இதுதான் அந்த கேக்கோட ஃபுல் ஃபினிஷிங்கு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங்கில் தான் நாங்கள் கேக் கட் பண்ணோம். ஸோ விளக்கெல்லாம் பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறக்கப்புறம் தான் கேக்கை கட் பண்ணோம். ஏன்னா அன்றைக்கி வந்து எங்களுக்கு ஃப்ரைடேவும் வேறு ரொம்ப நல்லதாக போச்சு வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக விளக்கெல்லாம் பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சூடம் பற்றியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு 5:30 வாக்கில் தான் நாங்கள் கேக் கட் பண்ணோம். ஸோ ஒரு சின்ன சும்மா சாமி கும்பிட்றது, ரொம்ப பூஜையெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுங்க, கடவுளை மனசுக்குள்ளே தான் எப்பவுமே நினச்சிக்கிறது. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி மட்டும் பற்றியெல்லாம் அதை காமிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டோம். நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க அழகாக மந்திரம் அதெல்லாம் சொல்லுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க. இன்னமும் எனக்கு அது தெரிய மாட்டேங்கி, ரொம்ப அந்த மந்திரங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் வாய்க்குள்ளே வர மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணுவேன் ஏதாச்சும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி செஞ்சு கும்பிடணும். எங்கே நமக்கு படிக்கும்போதே மண்டையில் ஏறாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அது வந்து கொஞ்சம் தீங்கிறதுனால நான் வந்து எப்போயுமே உடனில் எதுவும் வைக்காமல் தரையில் தான் வைப்பேன். வச்சுட்டு நாங்கள் அப்படி சாமி கும்பிட்டுக்குவோம். ஸோ எடுத்து எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங்னா, கேக்கு வந்து பர்பிள் தீமுங்கிறதுனால நான் பலூனுமே வந்து பாப்பாவுக்கு பர்பிள் அண்டு பிங்கில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். வாங்கி அதை டெக்கரேஷனாக போட்டிருந்தோம். ஸோ பர்த்டே வந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மெழுகுவத்தி ஊதுறதுக்கு முன்னாடி சம் விஷஸ்லாம் பண்ணணுமாமே, இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலாங்க. இப்போ தான் ஏதோ கேண்டிலுக்கு முன்னாடி ப்ரே பண்ணணும் ஏதோ அது இதுன்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னாங்க. சரி நீ பண்ணுற, அவனுக்கு என்ன பண்ணணும் சொல்லுதோ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அவள் வந்து கேக் கட் பண்ணிட்டாள். கேக் கட் பண்ணிட்டு எனக்கும் அவருக்கும் ஊட்டி விட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பாப்பாவுக்கு ஊட்டி விட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி பர்த்டே போச்சு எங்களுக்கு. சிம்பிளாக எல்லாத்தையும் கூப்பிடணுன்னு ஆசை தான். அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக புனித வெள்ளியாக இருந்துச்சு. சரி ஓகே, செலிப்ரேஷனாக பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு டிசப்பாயிண்டடாக ஆக வேண்டான்னு சொல்லிட்டு சிம்பிளாக நாங்கள் கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பாப்பா அவங்க ரெண்டு பேர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தனியாக வீடியோ போய் போட்டிருந்தேன், அதோட இதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மாலா ஃபோமானுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு அவள் கேட்ட மாதிரியே வந்து ஸ்னோ மானுக்கு போயாச்சு. ஸ்னோ மானில் வந்து நல்ல ஆஃபர் போயிட்டுருக்குங்க. அது இப்போ தானா இல்லை இதுக்கு முன்னாடியே இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 12.5 ரியாலுங்க. அதுக்கு அடுத்து 16 ரியால் அந்த டிக்கெட் ரேட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் நம்ம போனோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஃப்ரீ அந்த மாதிரி. ஸோ நாங்கள் 4 பேர் போனோம், அம்மாவுக்கு ஃப்ரீ மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஓ பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதோட பே பண்ணிவிட்டு செஞ்சுட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு டேக் மாதிரி வந்து நம்மளுக்கு ஒட்டி விடுறாங்க கையில். அதை வச்சு தான் நம்ம என்னென்ன கேம் போடணுமோ நம்ம அதை காமிச்சு நம்ம பண்ணிக்கலாம். கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட், எத்தனை வாட்டி வேணால் போகலாம் நம்ம அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு அன்றைக்கி ரம்ஜான் டைம்ங்கிறதுனால. நாங்கள் போகும்போது 6:15 வந்து நோன்பு திறக்கிற டைம் இல்லையா. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு லைனில் வெயிட் பண்ணணும் செய்யணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ கொஞ்சம் ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு பிள்ளைங்க மாறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் ரேட்டோட இதை வந்து தனியாக நான் பின்னாடியும் ஒரு வாட்டி ஆட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணுங்கள் என்னென்ன மாதிரி ரேட் இருக்குன்னு. ஸோ அங்கே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. நம்ம வேணால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணி கல்வி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஸோ உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ள ஜில்லுன்னு ஆரம்பிச்சிருச்சு. -4 or 5 degree இருந்துச்சு. நாங்கள் செம்மையாக இருந்துச்சு.
ரொம்ப நாள் கழித்து இந்த ஸ்னோக்கு நாங்கள் லாஸ்ட்டாக 2017 ஐ திங்க் 17 ஆர் 18 நாங்கள் ஜார்ஜியா போயிருந்தோம். அப்போது ஸ்னோ ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்தோம் ஒரிஜினல் ஸ்னோ. அதுக்கப்புறம் வந்து இது அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்கள் இங்கே போயிருந்தோம், துபாய் போயிருந்தப்போ ஸ்கி துபாய் போயிருந்தோம். அது அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஸ்னோவில் போகும்போது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே நம்ம ஊதும் வந்து பார்த்திங்கன்னா வாயிலேருந்து அந்த புகை வந்துகிட்டே இருந்துச்சுங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து அங்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ரோப்பில் போயிட்டு இதில் வந்து மாறி மாறி அப்படியே நம்ம பசங்க விளையாண்டுட்டே தான் இருந்தாங்க. கணக்கே கிடையாதுங்க, எத்தனை வாட்டினே கிடையாது. அவங்க வாட்டில் ஏறி ஏறி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வரி விளையாண்டுருப்பாங்க. ஸோ செம ஒருத்துன்னு தான் நான் சொல்லுவேன், கொடுக்குற பைசாக்கு சூப்பராக நம்ம விளையாண்டு வரலான்ச்சுன்னு. ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் அடுத்து போனது வந்து ஒமான் அவெனியூஸ் மால். அங்கே தான் வந்து மேலே வந்து பார்பிக்யூ நேஷன் ஹோட்டல் இருக்குது. ஸோ பக்கத்தில்ங்கிறதுனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஸ்லாட் புக் பண்ணி வச்சுருந்தோம். எங்களுக்கு வந்து 9:30 அப்பாயின்மெண்ட் மீன்ஸ் எங்களுக்கு அங்கே ஹோட்டலில் வந்து எங்களுக்கு புக்கிங் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு போயாச்சு. அங்கே பார்பிக்யூ நேஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா போராடலாம் ஆஃபருங்கிற மாதிரி புதுசாக வந்து ஒரு இது போட்டிருக்காங்களாம். அது எப்படின்னா, யாருக்காவது பர்த்டே அன்றைக்கி நம்ம ஹோட்டலுக்கு போயிருந்தோன்னா 4 பேர் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரினா, புரியுதுங்களா? ஸோ 4 பேருக்கு மேலே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ரீ. சப்பார்ரா செம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி அனுஷ்காவுக்கு வந்து 100 பைசா தான் நாங்கள் பே பண்ணோம். நார்மலாக உங்களுக்கே தெரியும் வீக்கெண்ட்ஸு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஆளோட சாப்பாடே வந்து 8.5 ரியாலு. ஸோ அன்றைக்கி வந்து அனுஷ்காவுக்கு 100 பைசா தான். ஸோ எங்கள் 4 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் பே பண்ணோம். எங்கடா இது எங்கே போலெல்லாம் ஆஃபராக இருக்குது, இதெல்லாம் எப்படா எங்கள்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அன்றைக்கி வந்து 2 பேருக்குமே எங்களுக்கு 2 வாட்டி ஆஃபர் கிடச்சது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அனுஷ்கா சொன்னால் பார்த்தீங்களா, எனக்கு தானே ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ சாப்பாடுமே வந்து அங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிரில் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி கிரில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெனுவில் இருக்கிற ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே பாப்பாவுக்கு பர்த்டேங்கிறதுனால அங்கே வந்து அன்றைக்கி அவங்களே வந்து கேக் கட்டிங்கும் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக இது 3வது கேக் ஆயிடுச்சு அன்றைக்கி ஒரு நாள்லேயே அவளுக்கு. செம்மையாக இருந்துச்சு, அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நான் ஸ்னோமான் வந்து நான் தனி ஒரு வீடியோவாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ. சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.